வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுந்தர் சுரேகா கிட்ட இப்படி சொன்னான். இன்னைக்கு எங்க கம்பெனில ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்கு, சீக்கிரமா போய் ரெடியாகு, கிளம்பலாம். என்னங்க சொல்றீங்க, இது கனவா நிஜமா? நிஜமா தான் சொல்றேன், ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத, சீக்கிரமா போய் ரெடியாகு. சுந்தர் சொன்னதை கேட்ட சுரேகா ரொம்ப சந்தோஷமா போய் ரெடியாக போனான். சுந்தர் சுரேகாவை பார்ட்டி கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே சுரேகா கடகடன்னு ரெடி ஆயிட்டு பாட்டி முன்னாடி வந்து நின்னான். என்னம்மா இன்னைக்கு ரொம்ப தடபுடலா ரெடியா இருக்க, என்ன விஷயம்? அதுவா பாட்டி, அவர் என்ன முதல் முறையா வெளியே கூட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அப்படியா, எவ்வளவு நல்ல விஷயம் சொன்ன. இதுக்கு மேல உன் குடும்பம், நீ உன் புருஷனும் சந்தோஷமா இருக்க போறீங்க. போங்க போங்க, ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. பாட்டி கிட்ட சொல்லிட்டு சுரேகா ரொம்ப சந்தோஷமா சுந்தர் கூட வெளியே கிளம்புனான். ஆனா சுந்தர் சுரேகாவை இட்டுட்டு போறதுக்கு வேற வழியே இல்லைன்ற கஷ்டத்தோட தான் இட்டுன்னு போனான். சுரேகாவும் சுந்தரும் பார்ட்டிக்கு வந்தாங்க. பார்ட்டியில் எல்லாரும் தான் அழகான பொண்டாட்டிங்க கூட பார்ட்டிக்கு வந்தாங்க. பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாரும் நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க. ஆனால் சுரேகா ட்ரெடிஷ்னலாக நல்ல பெரிய பார்டர் வச்ச பட்டு புடவையை கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் நகையை போட்டுட்டு வந்தா. சுந்தர் சுரேகா ஜோடியை பார்த்து பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் சிரிச்சாங்க. இப்பயாச்சும் புரிஞ்சுதா எனக்கு ஏன் உன்னை பிடிக்கலன்னு? எல்லாரும் பாரு, என் கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் நீ என் பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு கை கொட்டி சிரிக்கிறாங்க. இதுக்கு மேலயாச்சு எனக்கு நீ விவாகரத்து கொடுத்துரு. இப்பயாச்சும் புரியுதா எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு? சுந்தர் பேசினதை கேட்ட சுரேகாவால அதை தாங்கவே முடியல. உடனே பிரீத்தி தன் மனசுல எப்படி நினைச்சுக்கிட்டா, ஏண்டி பார்க்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க, ஆனா பின்னாடி என்னென்னலாம் வேலை பாக்குற நீ? நீ உங்க வீட்டுல இருக்கிறவங்கள என்ன அடிக்கிறதுக்கு கட்டையை கொடுத்து என் வீட்டுக்கு அனுப்பி வச்சியா? இரு இரு, உன்ன ஒரு வழி பண்றேன் அப்படின்னு பிரீத்தி தன் மனசுல நினைச்சுக்கிட்டு சுந்தர் கிட்ட இப்படி சொன்னான். டிய, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் பொண்டாட்டி உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வச்சு என்னை எப்படி எல்லாம் திட்டு வாங்க வச்சா தெரியுமா? அப்படின்னு அவங்க வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சுந்தர் கிட்ட சொன்னா பிரீத்தி. அதை கேட்ட உடனே சுந்தர் ரொம்ப கோவப்பட்டான். ஏய், அவ சொல்றது உண்மையா? ஆமாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம், என்னடி உனக்கு இவ்வளவு கொழுப்பு, இவ்வளவு திமிரு. தேவதை மாதிரி இருக்க அவ முன்னாடி நீ அவ கால் தூசி கூட பெற மாட்டேன். ஒரு அழகே ஒரு அவளை பார்த்து பொறாம படுற அளவுக்கு அவ அவ்வளவு அழகு, ஆனா நீ ஒரு குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்க. உடனே சுரேகாக்கு கோபம் வந்து அழுதுகிட்டே இப்படி சொன்னான். என்ன சொன்னீங்க, இவ போய் மிஸ் இந்தியாவா? நல்லா கரிசட மாதிரி இருக்கா. பாத்தியா பாத்தியா, உன் பொண்டாட்டி என்ன சொன்னானே? நீ ஏன்டி டென்ஷன் ஆகுற, பண்ணிக்கு என்ன தெரியும் பான்ஸ் பவுடரோட ஸ்மெல்லு? இவளுக்கெல்லாம் எப்படி தெரியும் டியர் உன் அழகோட அருமை? நிஜமாவா டியர், நீ என்ன வர்ணிக்க வர்ணிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வாயால என்ன வர்ணி டியர். டியர் நீ பேசுனா குயில் கூற மாதிரியே இருக்கும், அதே அவ பேசுனா பண்ணி கத்துற மாதிரி இருக்கும். டியர், உன்ன மாதிரி ஒரு லவ்வர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி டியர். நீ நடந்தா மயில் நடன ஆடின மாதிரி இருக்கும், அதே அவ நடந்தானா பூசணிக்கா உருண்டு போற மாதிரி இருக்கும். நிஜமா டியர், நான் இவ்வளவு அழகா இருக்கிறேனே, நீ என்ன புகழ்ற வரைக்கும் எனக்கு இது தெரியவே இல்ல. பாரு, நீ ஒரு அழகான கிளி, உனக்கு போய் இவளையா போட்டியா நினைச்சுக்கிற அப்படின்னு சுந்தர்
பிரீத்திய புகழ்றத பார்த்த சுரேகா ரொம்ப கோவப்பட்டா. ஆனா பிரீத்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. என்ன நீ புகழ்ந்துகிட்டே இருக்கிறத நான் கேட்க என் காதுல தேன் வந்து பாயுது. உனக்கு காதுல தேனே இல்ல, ஈயத்த காசி ஊத்துறோம். ஏய் என்னடி ஏன் முன்னாடி அவளை அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்க? உங்க தாலி கட்டின பொண்டாட்டி நானு. இங்க வந்ததுல இருந்து நான் அழுதுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. அவளை அவமானப்படுத்தின உடனே உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதா? நீங்க என்ன இப்படி கேவலப்படுத்துறப்ப நான் அவளை கேவலப்படுத்தி தான் நான் பேசுவேன். உடனே சுந்தருக்கு கோபம் வந்து சுரேகாவை கன்னத்திலே ஒன்று வச்சான். சுந்தர் சுரேகாவை அடித்ததை பார்த்த பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் சுரேகாவை ரொம்ப ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. உடனே அதை சுரேகாவால் தாங்கவே முடியல. சுரேகாவால் அவமானம் தாங்க முடியாமல் உடனே பார்ட்டியிலேருந்து கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சுந்தர் அத்தனை பேர் முன்னாடி ஆஃபீஸில் அவமானப்படுத்ததை தாங்க முடியாத சுரேகா உடனே அங்கேருந்து வீட்டுக்கு வந்தா. வாமா சுரேகா, எங்கம்மா போயிட்டு வர? என்ன சுரேகா அழுகுற? என்னம்மா சுரேகா, நீ அவனை போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக போனியே, ஆனால் இப்போ அழுதுட்டு இருக்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மாறி மாறி சுரேகாவை கேள்வி கேட்டாலும் சுரேகா ஒன்றுமே பதிலே சொல்லாமல் பயங்கரமாக அழுதா. கேட்க எல்லாரும் கேட்க கேட்க யாருக்கும் பதிலே கொடுக்காம அங்கேருந்து நேராக ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டா. என்னங்க நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், அவன் ஒன்றுமே பதிலே கொடுக்காம அழுதுட்டே உள்ளே போயிட்டான். முதல்ல அவன் எங்கே போனான்? எங்கிட்ட இங்கே போகிறான் வரேன்னு ஒன்றுமே சொல்லலையே அவன். ஏய், அவள் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். உன் பிள்ளையும் இவளும் சேர்ந்து தான் ஆஃபீஸில் ஏதோ பார்ட்டியா அதுக்கு போனாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் அந்த நேரத்துக்கு வீட்டில் இல்லை, அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லாமல் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அப்படியா அத்தை, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாங்களா? ஆமாம்மா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் போகும்போது அவங்க ரெண்டு பேரும் இல்லை இல்லை, அவள் ரொம்ப சந்தோஷமாக போனான். ஆனால் வரும்போது இப்படி அழுதுகிட்டே வந்திருக்காளே. அது மட்டும் இல்லை, போகும்போது ரெண்டு பேரும் ஜோடியாக போனாங்க. ஆனால் வரும்போது இவன் மட்டும் தனியாக வந்திருக்காளே. வேற என்ன விஷயமா இருக்கும்? அதான் நம்ம பெத்து வச்சிருக்கோமே அருமை புள்ள, அவன் ஏதாச்சும் பண்ணிருப்பான். சே, இவன் ஏன் தான் இப்படி பண்றானோ தெரியல. அவளை ஆசை காட்டி ஆசை காட்டி மோசம் பண்ணி அவளை அட வைக்கிறதே வேலையா போச்சு. ஆமா ஆமா, போறப்ப ரொம்ப ஆசையா தான் போனான். ஏதோ அங்க பண்ணி அவளை அட வச்சு வீட்டுக்கு தட்டி விட்டுருக்கான். அவன் வரட்டும், வீட்டுக்கு அவனுக்கு இருக்கு. என்னடா என்னைக்கோ இல்லாத திருநாளா இன்னைக்கு பொண்டாட்டிய வெளியே கிளம்பு, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னானேனே எனக்கு அப்பவே டவுட் வந்தது. சரி சரி, அவன் திருந்திட்டான் போல இருக்கு, பொண்டாட்டி மேல ஆசை வந்துருச்சு, கூட்டிட்டு வெளியே போறான்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது அவன் ஏதோ பிளான் பண்ணி அவளை கூட்டிட்டு போய் அட வைக்கதான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான். சே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் யோசித்து அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, திடீர்னு அவளை வெளியே கூப்பிடுறானேன்னு கொஞ்சமாச்சு யோசித்து அவளை நான் அனுப்பாம இருந்திருக்கணும். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அத்த, இவனை இவரனாலதான் இப்படியே விடுறது. இவனை விட்டா இவன் இப்படியே கெட்டு குட்டிச்சோரதான் போவான். இவனுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவு கட்டணும். ஆமா ஆமா, முதல்ல சீக்கிரமா அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். சரி சரி, வா, அந்த பொண்ணு உள்ள போய் அழுதுட்டு இருக்கா, என்னன்னு அவளை போய் கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம். வாங்கத்த போவான்.